பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய இறைவனை போற்றி புகழ்ந்தவன ஆரம்பம் செய்கின்றேன். ஹாய், வெல்கம் டு நாட்டு சரக்கு யூடியூப் சேனல். ஒரு வழியாக இபாஸ் ரத்து பண்ணிட்டாங்களே தமிழ்நாட்டில். ஆமாம், அதுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும்னாக்கா எதிர்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின்கிட்ட தான் நன்றி சொல்லணும். அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு மேலே போராடிக்கிட்டு இருந்தார் இபாஸ் ரத்து பண்ணுன்ட்டு. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அழுத்தம் வந்து மத்திய அரசாங்கத்துலேயும் வந்தது. அவங்க ஏற்கனவே 2 திருப்பா வான் பண்ணி இபாஸை ரத்து பண்ணுறதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இவன் கேட்காம இருந்துக்கிட்டே தொடர் கண்ணி பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள நியாயங்களை சொல்லியிருந்தாங்க. இபாஸை ரத்து பண்ணலனாக்கா கொரோனாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது, சுகாதாரத்துறை எடுக்க நடவடிக்கைகளுக்கு வந்து பின்னடை ஏற்படுத்தும் அப்படி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நேற்று முன்தினம் மத்திய அரசு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுச்சு, எங்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த விதமான ஊரடங்கையும் செயல்படுத்தக்கூடாது, இபாஸை கண்ணி பண்ணக்கூடாது, இம்மிடியட்டாக ரத்து பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் பல கட்ட விதமான ஆலோசனைகளுக்கு பிறகு நேற்று மாலை தகவல் வந்திருக்கு, இபாஸ் ரத்து செய்யப்பட்டு விட்டது அப்படின்ட்டு. இது உண்மையிலே தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம்தான். மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட இபாஸ் ரத்து பண்ணிட்டாங்க, நம்ம எங்கே வேணாலும் சுற்றலாம், பைக் எடுத்துக்கிட்டு தேவையில்லை, மாஸ்க் போடாமல் அங்கேயும் அலையலாம் அப்படின்னு அலைஞ்சாக்கா கொரோனாவை நாம் வெற்றி கொள்ள முடியாது, கொரோனா நம்மளை வெற்றி கொண்டுடும். அதாவது ஈஸியாக கொரோனா நம்ம மேலே தொத்திக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு நாளைக்கு 6000 கேஸ் பாசிட்டிவ் வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் வந்து ஊரடங்கை கேன்சல் பண்ணது, இபாஸ் ரத்து பண்ணுறதெல்லாம் வந்து வேறு வழியெல்லாம் பண்ணது. ஏன்னா இதுக்கு மேலேயே வெக்ஷன் பண்ணியிருந்தாங்கனாக்கா மக்கள் மத்தியில் ஒன்றும் கிடையாது, இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா சேவிங்ஸும் கரைஞ்சி போச்சு. ஏன்னா இது இந்தியாவுடைய பொருளாதாரம் படுபாதாரத்தில் மோசமாக போயிட்டுருக்கு. ஏன்னா தனிநபர் கையில் பணம் இருந்தால் தானே இந்தியாவுடைய பொருளாதாரம் ஸ்டேபிளாக இருக்கும், யார்கிட்டையுமே ஒன்றும் இல்லை. ஏன்னா வேறு வழி இல்லாமல் இதுக்கு மேலேயும் கண்ணி பண்ணாக்கா ரொம்ப மோசமாக கண்டிஷன் மோசமாக போய்டும் அப்படின்ட்டு முடிவெடுத்து தான் மத்திய அரசாங்கம் அப்படி முடிவெடுத்து அறிவிச்சாங்க. இப்போ மாநில அரசாங்கம் என்னென்னமோ சொல்லி அதை இபாஸ் முறையை தொடர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. இப்போ வந்து அவங்களும் வேறு வழி இல்லாமல் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் இது வந்து நமக்கு கட்டுட்டு சுதந்திரம் கிடச்சி போச்சு, நம்ம எங்கேனாலும் போகலாம் வரலாம் அப்படின்ட்டு. அதாவது தடுப்பு முறைகளை, மாஸ்க் போடுறது, சானிடைசர் இது கை வச்சு கழுவுறது, ஏன்னா வெளியில் போயிட்டு வந்தால் குளிக்கிறது, இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்யாமல் நம்ம அப்படியே ஏற்கனவே இருந்த மாதிரி இருந்தோம்னாக்கா கொரோனா ஈஸியாக யாருக்குன்னா வந்துடும். அந்த தடுப்பு முறைகளெலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அதுதான் நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கூடிய நடைமுறையாக இருக்கும். அதாவது நம் வாழ்க்கை நம் கையில், நம்ம வாழணுமா இல்லை நேரத்தோட போய் சேரணுமாங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக உள்ளவங்களுக்கெல்லாம் கொரோனா அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் ஆகாது, ஆ உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை. அட் த சேம் டைம் அது நமக்கு உள்ளே வரத்துக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்கக்கூடாது. என்ன அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்போம். இது உண்மையிலே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயந்தான். அந்த மகிழ்ச்சி நீடிக்கணும்னாக்கா நாமும் அந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் சொல்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அரசாங்கம் இப்போதைக்கு என்னன்னாக்கா மக்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க கொரோனா எவ்வளோ சீரியஸானது மோசமானது அப்படின்ட்டு. வயசானவங்க முதல்ல குழந்தைகள் வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, எல்லோரையும் மாஸ்க் போட்டு ஃபாலோ பண்ணுறாங்க, அதை ஸ்ட்ரிக்டாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். வேக்சின் கண்டுபிடிக்கிற வரைக்கும் தடுப்பு அந்த இருக்குல்ல, ரஷ்யா ஆராய்ச்சியில் இருக்குது, எல்லா நாடும் பண்ணி வேக்சினுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த வந்து நம்ம முழுமையாக கொரோனா தொற்று ஒழிக்க முடியாது. அதனால் நம்ம கொரோனாவை வாழ பழகிக்க தான் வேணும். அதனால் கொரோனாவை வாழ பழகிக்கொள்வோம், கொரோனா தொற்று ஏற்படாமல் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வோம். இப்போ வந்து அறிவிப்புகளை பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே 5 மாவட்டங்களுக்கு ஒரு 5 மாவட்டங்களை ஒரு மண்டலமாக பிரித்து அதுக்குள்ளே பஸ் போக்குவரத்து போகலாம்னு அறிவிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன அறிவிக்கிறாங்கன்னா மாவட்டங்களுக்குள் மட்டும்தான் இயங்கும் அப்படிங்கிறாங்க. மாவட்டங்களுக்குள் மட்டும்தான் இயங்கும்னாக்கா அந்த மாவட்ட எல்லையில் கொண்டு இறக்கி விட்டுருவாங்க பஸ், அதுக்கு மேலே போகாது. அதுலேருந்து மக்கள் வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே அந்த மாவட்டத்து எல்லையில் பஸ் நிற்கும், அதில் ஏறி வேறு இடத்துக்கு போகணும். இப்படி போகிறதுனாலேயே பார்த்திங்கன்னா தொற்று ஜாஸ்தியாக பரவும். இதை வந்து 5 மாவட்டங்கள் ஒரு மண்டலம் ஏற்கனவே இருந்த மாதிரி பண்ணிட்டாக்கா எந்த பிரச்சனையும், மக்கள் அது மாதிரிலாம் மாற்றி இறங்கி ட்ராவல் பண்ண வேண்டிய வழியில். இப்போ ஒரு மாவட்டத்து எல்லையில் இறங்கி விட்டாக்கா இந்த பக்கத்துலேருந்து 50 பேர் இறங்கி போவாங்க, அந்த பக்கத்துலேயும் இறங்கி 50 பேர் வருவாங்க. ஏன்னா மக்கள் எப்படின்னு சோசியல் டிஸ்டன்ஸ்லாம் கரெக்டாக, சமூக இடைவெளியெலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க, பக்கத்து பக்கத்து நெருக்கமாக போவாங்க, அதுலேயே வந்து கொரோனா போகிற வாய்ப்பு இருக்குது. அந்த முடிவை வந்து தமிழக அரசு தளர்த்திட்டு ஏற்கனவே இருந்த மாதிரி 5 மாவட்டங்கள் சேர்ந்து ஒரு மண்டலமாக அமைச்சு அந்த மண்டலங்களுக்குள்ள மட்டும் பஸ் போக்குவரத்து வச்சாக்கா சிறப்பாக இருக்கும். இதுதான் நல்ல விஷயம், நல்ல ஒரு இதாக ஒரு நடவடிக்கையாக இருக்கும்.
அதை அவங்க கொஞ்சம் யோசித்து அதை செய்யணும். மற்றபடி நாம் கொரோனாவும் வாழ பழகிக்கொள்வோம். கொரோனா தொற்று ஏற்படாத நமக்கு ஏற்படாதவாறு நம்முடைய சமூக பாதுகாப்புடன் சுய கட்டுப்பாட்டுடன் சுய ஒழுங்குடன் நடந்து கொள்வோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.